ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பாலா. இந்த வீடியோ நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, பேண்டி பிளஸ் ஐவர்மேக்டின் பிளஸ் அல்பெண்டாசோல் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்னென்ன, இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள போய் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை வந்து பாதுகாக்குது, இந்த மருந்தை யார் யாரெல்லாம் சாப்பிடலாம், இந்த மருந்து எதற்காக பயன்படுது, இந்த மருந்தை டாக்டர்ஸ் ஏன் பிரிஸ்கிரைப் பண்றாங்க, இதை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்பதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள போய் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இது டாக்டர்ஸ் எதற்காக பயன்படுத்துறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட், ஒட்டுண்ணிக்கலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து, நோய் தொற்றுகள்ல இருந்து, நம்மளுடைய ஸ்கின்ல அரிப்பு மற்றும் அலர்ஜி, சோரியாசிஸ் இதெல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுண்ணி நோய் தொற்றுகளால தான். இந்த கிருமிகளால தான் சோரியாசிஸ் நோய் வந்துட்டு வருது. சோ இதை குணப்படுத்த அந்த ஒட்டுண்ணி கிருமிகளை சாவடிக்க இந்த மருந்தை டாக்டர்ஸ் பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது, வயிற்றுல இருக்கக்கூடிய, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வயிற்றுல வந்துட்டு புழுக்கள் இருக்கும், அது நாடா புழு, ஊசி புழு, அப்புறம் அங்கேயும் வந்துட்டு சில ஒட்டுண்ணிகள் வந்துட்டு இருக்கும், கிருமிகள் இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய வயிற்றுல வந்துட்டு ஒரு அசௌகரியமான நிலை, சாப்பிட்டா சாப்பாடு ஜீர்ணம் ஆகாது, வயிற்றுல வந்துட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்றுல வந்துட்டு உமிழ்நீர் அதிகமா சுரக்கிறது, அதே மாதிரி வயிற்றுல புண்ணு ஏற்படுவது, நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் வந்துட்டு உள்ளியா குச்சி மாதிரியே இருப்பீங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் உங்க உடம்புக்கு செல்லாம அந்த புழுக்களையும் வந்துட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சாவடிக்கிறது. இவை எல்லாத்திலிருந்து உங்களை பாதுகாக்க இந்த நாடா புழு, ஊசி புழு அதிகமா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நோய் தொற்றுக்களை அப்புறம் உடம்பு வந்துட்டு அதிகமான பாதிப்புக்குள்ளாக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, தசைகள்லையும் நரம்புகள்லையும் அப்புறம் ரத்தத்திலையும் வந்துட்டு கெட்ட கிருமிகளை வந்துட்டு நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத கெட்ட கிருமிகளை அதிகமா சேர்த்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சாவடிக்கும். சோ இப்படிப்பட்ட பயங்கரமான இந்த ஊசி புழுவையும் நாடா புழுவையும் சாகடிக்க இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வயிற்றுல இருக்கக்கூடிய தேவையற்ற அழுக்குகளை கிளீன் பண்ணவும், எலும்புகள்ல ஏற்படக்கூடிய வீக்கங்கள், பாக்டீரியஸ் இன்ஃபெக்ஷனுக்கும் இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம தோள்கள்ல ஏற்படக்கூடிய அரிப்பு, அப்புறம் ஹீட்டா இருக்கிற உணர்வு, அதே மாதிரி கண்கள்ல எரிச்சல், அரிப்பு, இது எல்லாமே வந்துட்டு ஒட்டுண்ணி நோய் தொற்றுகளால் தான் ஏற்படுது. இது வந்து ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கின்னுக்குள்ள போய் ஸ்கின்னை வந்துட்டு அந்த இடத்துல டேமேஜ் பண்ணி உள்ள போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும், அதே மாதிரி கண்ணுக்குள்ளேயும் இது வந்து உள்ள போகும். ஸோ அப்போ கண்ணும் ஆட்டோமேட்டிக்காக டேமேஜ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சாவடிச்சு நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்க தான் இந்த மருந்தை டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்து, இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள போய் கரைஞ்சி நம்ம ரத்தத்தில் கலந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற ஒட்டுண்ணி கிருமிகளையும், நாடா புழு, ஊசி புழு, அதுக்கப்புறம் அந்த புழுக்களால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று கிருமிகளையும் இது வந்து சாவடிக்குது. ஸோ இதனால நம்மளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சோரியாசிஸ்னால தோள்களில் ஏற்படக்கூடிய டேமேஜ், அதே மாதிரி கண்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு, அப்புறம் கண்கள் வந்து செவந்து போகுது இல்லை வீக்கமாகுது, இது எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது. இந்த ஒட்டுண்ணிகளால் தான் நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து அதிகமாகுது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட், அதே மாதிரி வீட்டில் படுத்த படிக்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த ஒட்டுண்ணிகளுடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மெடிசினை எடுக்கும்போது அந்த ஒட்டுண்ணிகள்லேருந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்குது. அடுத்து, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் என்ன என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். முதல்ல, தோல் அரிப்பு கொஞ்சமா இருக்கும். ரெண்டாவது, வயிற்று வலி இருக்கும். ஏன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய கிருமிகளை சாவடிக்கும், வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்களை சாவடிக்கிறதுனால அந்த இடத்துல சில வலிகள் ஏற்படதான் செய்யும். அதே மாதிரி குமட்டல், வாந்தி, சில நேரத்தில் ஜுரம் ஏற்படும். இந்த ஜுரம் ஏன் ஏற்படும் பாத்தீங்கன்னா, பாக்டீரியா வந்து சாவடிக்கும் போது நம்மளுக்கு ஜுரம் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்கு. தலை சுற்றல், தலைவலி, அப்புறம் தலைக்குள்ள வந்துட்டு ஏதோ போட்டு அழுத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங், அப்புறம் தோல் வந்துட்டு உலர்ந்து போய் இருக்கிறது, களைப்பா இருக்கிறது, டயர்ட்னஸ், அப்புறம் மூட்டு வலி, கண் எரிச்சல், லோ பிபி ஏற்படுவது, மலைச்சிக்கல் ஏற்படுவது, சில டைம்ல வந்துட்டு லூஸ் மோஷன், வயிற்றுப்போக்கு ஏற்படும், தூக்கம் சரியா இருக்காது, சில நேரத்துல வந்து ஸ்கின் ஏதாவது வீங்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கப்புறம் தலையில பொடுகு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதே மாதிரி இதயத்தினுடைய துடிப்பு அதிகரிக்க வாய்ப்பும் நிறைய இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க இந்த மருந்து எடுக்கும்போது. ஏன்னா இந்த மருந்து சாப்பிடும் போது இது உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நோய் தொற்று கிருமிகளையும் சாவடிச்சு நாடப்புழுவையும் சாவடிக்கிறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்துட்டு பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மருந்தை எடுக்கும்போது எல்லாருக்குமே இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் இருக்குமா, பாதிப்பு இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்காது. சில பேர் வீக்கா இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி நோய் தொற்றினுடைய பாதிப்பு ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் சைட் எஃபெக்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். மற்றபடி மீது எல்லாருக்குமே, இது எல்லாருக்குமே நார்மலா தான் இருக்கும், எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே பெருசா தெரியாது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் தெரிஞ்சா முதல்ல உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. உங்களுடைய டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம, அட்வைஸ் இல்லாம நீங்க மெடிசன் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான மெடிசன், நீங்களா எடுத்துக்க
கூடாது. அடுத்து இந்த மருந்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பேஷண்ட்டுடைய கண்டிஷனுக்கு ஏற்ப இது வந்து மாறும், அளவும் மாறும், அவங்க சாப்பிடக்கூடிய டைமிங்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த மருந்தை எடுக்கிறவங்க மேக்ஸிமம் வந்துட்டு மற்ற நோய் தொற்றுகளால் பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு மூணு மாத்திரை சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு சைட் எஃபெக்ட் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ சொன்ன இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். முக்கியமாக இந்த மருந்தினுடைய சைட் எஃபெக்ட் என்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி இந்த மருந்து எதற்காக டாக்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க என்பதை நிறைய பேர் தெரியாமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.